வெல்கம் டு ஜூஹிமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ரவையை வறுத்துக்கலாங்க. இந்த கப்பில் நான் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு, இப்போ ரெண்டாவது கப்பு நான் ஃபில் பண்ணுறேன். இந்த அளவு தாங்க. இதில் தான் நம்ம அளந்து நம்ம தண்ணியும் நம்ம ஊற்ற போகிறோம். முதல்ல நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. பொன்னிறமாக நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம். நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. அதே கடாயில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரி, பாதாம், திராட்சை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நம்ம முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்த பின்னாடி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துடலாங்க. அதை பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ரெண்டு கப்பு ரவைக்கு நான் 4.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேங்க. அப்போ தான் கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு தான் நான் சேர்க்க போகிறேன். அது நீங்கள் இனிப்புக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கேசரி பவுடர் நான் 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்போ தான் கலர் கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியுன்றதுக்காக. இப்போ நல்லா கொதி வரட்டோங்க. கொதி வந்த பிறகு நம்ம ரவையை சேர்த்துக்கலாங்க. கொதி வந்தாச்சு. இப்போ நான் ரவையை சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் நல்லா அதை கிளறி விடணும், இல்லைன்னா உருண்டை உருண்டையாக ஆகிடுங்க. நல்லா கிளறிட்டே வரலாங்க, விடாமல், அடி பிடிக்காமல். இந்த சமயத்தில் நம்ம நெய் விடலாங்க. நான் 1 ஸ்பூன் நெய் விடுறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறலாங்க. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், திராட்சை நம்ம சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடலாம். நெய் பிரிகிற அளவுக்கு நமக்கு வருங்க. நம்ம கிண்டிகிட்டே வரும்போதும் நெய் அப்படியே பிரியோங்க, எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து. அந்த சமயத்தில் நம்ம இறக்கிடலாங்க. பாருங்கள், நம்ம கிளற கிளற ஒட்டாமல் அப்படியே தவாலேருந்து ஒட்டாமல் அப்படியே வருது பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவையான கேசரி ரெடிங்க.